ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிப்பாளையம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பிளஸ் ஒன் தேர்வில் 4 பாடத்தில் தோல்வியடைந்த மாணவன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆண்டிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, விசைத்தறி தொழிலாளி. இவரது மகன் பிரகானந்தன், வயது 16. பள்ளிப்பாளையம் அரசு மேன்கள் பள்ளியில் பிளஸ் ஒன் தேர்வு எழுதியிருந்த நிலையில் நேற்று வெளியான பிளஸ் ஒன் தேர்வில் 4 பாடத்திட்டத்தில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிரகானந்தன் மன வருத்தத்தில் காணப்பட்டார். இந்நிலையில் மாலை 6 மணி அளவில் வீட்டிலிருந்து வெளியேறிய பிரகானந்த் அதன் பிறகு வீட்டிற்கு செல்லவில்லை. நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாதால் பெற்றோர் அவரை தேடத் தொடங்கினர். இந்நிலையில் ரயில்வே தண்டவாளத்தில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக பெற்றோருக்கு தகவல் கிடைக்கவே அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது சடலமாக இருப்பது தனது மகன் பிரகானந்தன் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து தேர்வில் 4 பாடத்தில் தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இதுகுறித்து ரயில்வே போலீஸார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிரேதத்தை கைப்பற்றி பெருந்துறை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிளஸ் ஒன் தேர்வு எழுதிய மாணவன் பாடத்திட்டத்தில் தோல்வியடைந்ததால் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.